இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பயம் ஏன் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் வசனங்கள் அப்பொழுது பிளாத்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான் அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் அப்பொழுது பிளாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரயுத்திரமாக நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிலாத்து மறுமொழியாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றார் இயேசு மறுமொழியாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடி என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்கள் இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் ஏசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் மனரவர வாசனம் ரெண்டு திமுத்தையும் முதலாம் ஆயம் ஏழாம் எட்டாம் வசனங்கள் கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல பலமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நீ வெட்கப்படாமல் நற்செய்திக்காய் துன்பம் அனுபவி GOD has not given us a spirit of fear but of power so be ready காட்டி கொடுக்கோன் தலைமையில் திரளான இயேசுவை பிடிக்க வாள்களோடும் தடிகளோடும் வந்தபோது சீடர் அனைவரும் காற்றாய் பறந்தனர் வாலிபன் ஒருவன் தனது ஆடைகளை கூட விட்டுவிட்டு ஓடிவிட்டான் சிங்கம்போல் நின்று நான் தான் அவர் என்று இருமுறை முழங்கினார் யோவான் பதினெட்டாம் அத்தியாயத்திலே நான்கு முதல் வாசிக்கிறேன் இயேசு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அவர்கள் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான் தான் என்றார் இன்னொரு முறை ஏழாம் வசனத்தில் அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அசிரியனாக இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே சிங்கம் போல் பேசுகிறார் பாருங்கள் பேதிரு இயேசுவை மறுதளித்தான் அவருக்கு எதிராக சத்தியம் நான் சபிக்கவும் செய்தான் ஆனால் இயேசுவோ கிஞ்சித்தும் அஞ்சவில்லை விசுவாசத்திற்காய் தளராது போராடவும் சுவிசேஷத்தை தயங்காது பறைசாற்றவும் வாலிபன் தீமு தேயுவை பவுல் உற்சாகப்படுத்திய போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா பொந்தியூபலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணிய கிறிஸ்து இயேசுவின் படி அவருடைய மாதிரியின்படி அவரை வைத்து நான் சொல்கிறதாவது உனக்கு கட்டளிடுகிறதாவது என்று அவனுக்கு அறிவுறுத்தினான் ஒன்று தி ஆறாம் தியாயத்திலே இதை நீங்கள் வாசிக்கலாம் இயேசுவுக்கும் சீடருக்கும் என்ன வித்தியாசம் இயேசுவின் அஞ்சா நெஞ்சத்தின் ரகசியம் என்ன தெரியுமா முதலாவது அவர் ஏற்கனவே தம்மை ஜபத்தில் நன்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார் பலவீனமான உடலை மேற்கொள்ள உற்சாகமுள்ள உள்ளத்தை அவர் ஜபத்தின் மூலம் பலப்படுத்தி இருந்தார் தன்னுடைய சீசைகளை பார்த்து அவர் சொன்னார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் உடலோ பலவீனமானது உற்சாகமான ஆவியை பலப்படுத்த உங்களுக்கு ஜெபம் தேவை அதன் மூலமாக நீங்கள் உடலை பலப்படுத்தலாம் என்பதே அவருடைய போதனை இங்குதான் சீடர்கள் தவறினார்கள் குரட்டை விட்டு கோட்டை விட்டனர் சாட்சி பகருவதில் நாம் பலவீனமாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் பிரியமானவர்களே முழங்காலில் ஏற்படுகிற தோல்வியே ஜெப வேலையை தவறாது கடைபிடித்ததாலேயே எவ்வித அச்சுறுத்தலுக்கும் ஆதிச்சபை அஞ்சவில்லை ஜெபவேளையாகிய அந்த வேளையிலே அந்த மணி நேரத்திலே பேதுரூமம் யோபானம் எவ்வளவு வேலைகள் அவர்களுக்கு இருந்தாலும் ஜப அந்த மணி நேரத்திலே அவர்கள் ஜபிக்க சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் தைரியத்திற்கு இன்னொரு காரணம் அவர் மீது இருந்த ஆவியின் அபிஷேகமாகும் மிஷினரி பணியும் நற்செய்தி ஒளியும் பிசாசின் வல்லமைக்கு எதிரான நேரடி போராட்டங்கள் என்று நாம் மறந்துவிடக்கூடாது நமது பலத்தினாலும் அல்ல நமது ஆற்றலினாலும் அல்ல படைகளின் ஆண்டவரது ஆவியினாலேயே பாதாளத்தின் வாசல் கதவுகளை மோதி அடித்து சிறையில் இருப்போரை விடுவிக்க முடியும் எனவேதான் தான் லூக்கா நான்காம் அத்தியாயத்தில் இயேசு தம்மை குறித்து இப்படி வாசித்தார் பதினேழாம் வசனம் முதல் அப்பொழுது ஏசாயா தீக்க புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது அவர் புத்தகத்தை விரித்த கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தமாக்கவும் என்னை அனுப்பினார் அபிஷேகித்தார் ஆவியார் என்பது என்மேல் இருக்கிறார் எதற்கு மக்களை விடுவிப்பதற்காக என்று அவர் பறைசாற்றினார் ஆன்மீக போராட்டத்தில் பிரியமானவர்களே மூளை அறிவு பேச்சு திறன் தொழில்நுட்பம் செல்வாக்கு பண பலம் போன்றவற்றையெல்லாம் கொண்டு வெற்றி பெற முனைவது மடமையிலும் மடமை மூன்றாவது ரகசியம் இயேசு உயிரையும் விட அவர் இருந்ததால் எதற்கும் அஞ்சவில்லை தம்மை பின்பற்றுவோருக்கு அவர் வைத்த எதிர்பார்ப்பும் இதுதான் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்ளுவர் என்று தெளிவாக போதித்தார் பதினான்காம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டின் மையம் வரைக்கும் வாழ்ந்த வில்லியம் டிண்டேல் போன்ற வேத மொழிபெயர்ப்பாளர்கள் அச்சம் என்பதை தங்கள் அகராதியிலிருந்தே அகற்றியதாலேயே உயிரோடு எரிக்கப்பட வேண்டிய நிலையிலும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதிலேயே கருத்தாயிருந்தன என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே அச்சம் என்பது மடமை சகோதரி சாராள் நவரோஜி அழகாய் பாடினார்கள் போர் வீரரே பூமி மாளுதே பாய்ந்து செல்லுவீர் நாம் ஏசுவின் பின்னே தேவ ராஜ்யம் பாவ மக்கள் மீளவே தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம் என்ன அருமையான ஒரு பாடல் பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிலிப் பிளிஸ் என்பவர் இதே பாணியிலே ஆங்கில பாடல் ஒன்று ஏற்றினார் டேர் டு மேக் இட் நோன் ஹோல் த காஸ்பல் பேனர் ஹை ஆன் டு விக்டரி கிராண்ட் ஹோஸ் டி ஃபை அண்ட் ஷவுட் பேண்ட் கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல பலமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நீ வெட்கப்படாமல் நட்செய்திக்காய் துன்பம் அனுபவி மகாபரிய தேவனே பயம் என்கிற சொல்லை எங்கள் அகராதியிலிருந்தே நீக்கிவிட எங்களுக்கு இன்று வந்த இந்த நல்ல அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இவைகள் வெறும் வார்த்தைகளாய் இருந்து விடாதபடி எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே இந்த நாளிலே அச்சம் என்கிற காரியத்திற்கு நாங்கள் சமாதி கட்டிவிட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மிஞ்சி போனால் தலைதானே போகும் நாங்கள் உடைய சமூகத்திலே எப்படியும் வந்து சேர்ந்து விடுவோம் கர்த்தாவே எங்கள் உயிரை நாங்கள் அதிகமாய் அளவுக்கு மீறி நேசித்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தாவே நாங்கள் தவற விட்டு விடுகிறோமே இழந்து விடுகிறோமே தேவிரீர் எங்களோடு இன்று நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துணிந்து எழுந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மூளை முடுக்குகளிலும் பட்டி தொட்டிகளிலும் தீவிரமாக பறைசாற்ற கர்த்தாவே நீர் எங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீரே அதை வைத்து கொண்டு படைகளின் தளபதியாக உம்மை பின்பற்றி முன்வைத்த காலை பின் வைக்காமல் கர்த்தாவே பூமியின் கடை எங்கும் வரை நாங்கள் நாங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்ல கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்